புதிய இணையர்களுக்கு வணக்கம். நான் ஜஸ்டின் பால், சென்னை மருத்துவக் கல்லூரியிலே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருதயத்துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருக்கிறேன். இன்று உலக இருதய தினம் நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நாம் உலக இருதய தினத்தை கொண்டாடுகிறோம். இது எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், உலக மக்களுக்கு இருதய நோயை குறித்து, இருதய ஆரோக்கியத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த வருடம் அது ஒரு தீம் வச்சிருக்கிறோம். அந்த தீம் என்ன அப்படின்னா, இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள், இருதயத்தை பயன்படுத்துங்கள். இதுதான் இந்த வருஷத்துக்கான நம்ம ஒரு தீம். ஸோ இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இருதயம் என்றால் என்ன, அது என்ன வேலை செய்கிறது, அதில் என்னென்ன வியாதிகள் வருகிறது, அந்த வியாதிகள் வராமல் நாம் எப்படி தடுக்க வேண்டும், இதையெல்லாம் நம்ம இருதயத்தை அறிந்து கொள்வது, இந்த இருதயத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது, அந்த இருதயத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுருக்கோம், அந்த சைக்கிளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா, காற்று அடிக்கிறோமா, அதை க்ளீன் பண்ணி வைக்கிறோமா, அது ஆயில் போடுறோமா, அதுலேயே அதே மாதிரி இந்த இருதயத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு வினாடிக்கு 72 முறை துடிக்கும் இந்த இருதயத்தை நான் எவ்வாறு பயன்படுத்திக்கிறோம், இதை நாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காகத்தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது உலகத்திலே மரணத்திற்கு முக்கியமான காரணம் இருதய நோய் தான். நம்பர் 1 காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருதய நோய் தான். இருதய மற்றும் இரத்த நாளத்தில் உள்ள நோய்களினால்தான் மக்கள் மரணம் அடைகிறார்கள். இந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையை விட இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அநேக பழக்க வழக்கங்கள் உலகத்திலே மாறுகின்றன. நாம் உறங்கும் பழக்க வழக்கங்கள், நாம் உண்ணும் பழக்க வழக்கங்கள், நாம் மனதிலே உள்ள பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறதுனால அநேக காரணிகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன. காரணிகள் என்றால் என்ன, இந்த இருதய வியாதி வருவதற்கு உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதை தான் காரணிகள் என்று நம் தமிழரை சொல்கிறோம். இது சர்க்கரை நோயாக இருக்கலாம், இரத்த கொதிப்பாக இருக்கலாம், கொழுப்பு அதிக தன்மை இரத்தத்திலே உள்ளதாக இருக்கலாம், அல்லது தூக்கம் குறைவாக உள்ளதாக இருக்கலாம், உடல் பருமன் அதிகமாக உள்ளதாக இருக்கலாம், உடற்பயிற்சி இன்மை அது இருக்கலாம், கோபம் வெறுப்பு இது மாதிரி உள்ள மனசு உள்ள சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது சுற்றுப்புற மாசு, இது கூட இருதயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதே மாதிரி அநேக காரணங்கள் உண்டு. சில காரணங்களை நாம் மாற்றக்கூடிய காரணங்கள் என்று சொல்கிறோம், சில காரணிகளை நாம் மாற்ற முடியாத காரணிகள் என்று சொல்கிறோம். உதாரணமாக சொல்லப்போனால், வயது ஆக ஆக நமக்கு இருதயம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம், இதை நாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு மற்றும் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காரணத்துக்கு அப்புறமும் ஆண்களுக்கும் கொஞ்சம் இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம், அல்லது நமது குடும்பத்திலே தந்தைக்கோ தாய்க்கோ இருதய வியாதி இருந்தது நமக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம், இதையெல்லாம் நாம் மாற்ற முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய காரணிகள் நமது வாழ்க்கையிலே, நமது உலகத்திலே அநேக காரணிகள் இருக்கிறது. இதில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி, நாம் இந்த இதய தினத்திலே நாம் எவ்வாறு இருக்கிறோம், நமது இருதயத்தை எவ்வாறு பேணி காட்கிறோம், நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு நாள் தான் இந்த நாள். எதனால் இருதய வியாதி வருகிறது பார்க்கும்போது, எல்லாருமே கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து புகைப்பிடிக்கிறதுனால இருக்கலாம், சக்கர வியாதினால இருக்கலாம், இரத்த கொதிப்பினால இருக்கலாம், உடல் பருமன் அதிகமாக இருக்கலாம், கொழுப்பினால இருக்கலாம் நம்ம சொல்லுவோம். நாங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஆராய்ச்சி செய்தோம். 2500 மாரடைப்பு, அதிகபட்சமான மாரடைப்பு அந்த நோயாளிகளை ஃபாலோ பண்ணோம். ஒரு 12 மாதங்கள் ஃபாலோ பண்ணோம். அவங்களுக்கு என்ன மாதிரி காரணிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ, ஒரு 25 விழுக்காடு நோயாளிகளுக்கு எந்த ஒரு காரணிகளும் இல்லை. அதாவது நாம் பொதுவாக தேடி பார்க்கிற எந்த ஒரு காரணிகளும் இல்லை. இரத்த கொதிப்போ, சர்க்கரை வியாதியோ, கொழுப்போ, புகைப்பொலிப்புகளோ எதுவுமே இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ந்து பார்த்தபோது, அநேகருக்கு தூக்கம் குறைவாக இருந்தது, சிலருக்கு உடல் பருமன் மிகவும் அதிகமாக இருந்தது, சிலர் தமது குடும்பத்திலே அநேக பிரச்சனைகளே உண்டாகியிருந்தார்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் வச்சு பார்க்கும்போது, அந்த நமது உள்ளம் எவ்வாறு இருக்கிறது, அமைதியாக சந்தோஷமாக சாந்தமாக இருக்கிறதா, அல்லது கோபமாக வெறுப்பாக ஒரு மன்னிப்பின்மையாக ஒருத்தர் மேலே ஒரு குரோதத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படி பார்க்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம், நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்லது அல்லாத எண்ணங்கள், இருதயத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கிறது. இப்போது நாம் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போதே நம்ம மனசு ஒரு கஷ்டமாயிரும், மனசில் ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஒரு இவனை ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேலே ஒரு கோபம் வரலாம்.
இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு இருதய வியாதி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுறது இருதய வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு உறவு முறை சுமூகமாக இல்லாமல் இருந்தால் இருதய வியாதி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி குழந்தைகளோடு, தாய் தகப்பினரோடு, அல்லது உற்றார் உறவினரோடு நம் சுமூகமாக உறவு இல்லாமல் இருந்தால் நமக்கு இருதய வியாதி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நாம் இந்த வருஷத்தில் நாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடியது, பொதுக்கி நேரோடு கேட்டுக்கொள்ளக்கூடியது என்ன என்றால், எல்லாரோடும் அன்போடு சாந்தமாக இருக்கப்படுதுங்க. யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. மனித இயற்கை வந்து தவறு செய்யக்கூடியது தான், அதை மன்னிச்சு விட்டுடணும். ஸோ அதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நம்ம இருதயத்தில் இரத்த குழாய வியாதிகள் உண்டாக்கி நாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து உண்டாக்கிவிடக்கூடாது. இந்த உள்ள கட்டுப்பாடு இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு அளவோடு சாப்பிட வேண்டும், சரியான நேரத்திலே சாப்பிட வேண்டும், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. நோ ஃபாஸ்டிங் நோ ஃபீஸ்டிங். அதே மாதிரி அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் அதிகமாகிடும். மட்டும் இல்லை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுன்னு சொல்கிறோம், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறனி பசங்க கேட்பாங்க, இல்லை அதை ஆசைப்பட்டு கேட்பாங்க. நாம் பெற்றோராகிய நாம் அவர்களுக்கு நல்ல பேலன்ஸ்ட் ஃபுட்டாக கொடுக்க பார்க்கணும். தேவையான அளவு புரத சத்து இருக்கிறதா, தேவையான அளவு கொழுப்பு சத்து இருக்கிறதா, தேவையான அளவு மாவு சத்து இருக்கிறதா, அந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இது எல்லாமே தேவையான அளவு இருந்தால் தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மாவு சத்து உள்ள உணவுகள் 55 முதல் 60 விழுக்காடு வரை தான் நம் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நமது இந்திய உணவிலே கிட்டத்தட்ட 90% எல்லாமே மாவு சத்து உள்ள உணவுகள் தான். உதாரணமாக நம்ம ரைஸ் எடுத்துக்கொள்கிறோம், சோறு சாப்பிட்றோம், இட்லி தோசை சப்பாத்தி, இது எல்லாமே மாவு சத்து உள்ள உணவுகள் தான். இது சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்ல உணவு தான். ஆனால் இது மட்டும் சாப்பிடும்பொழுது மாவு சத்து மட்டும்தான் நமக்கு சேருகிறது. ஸோ ஒரு சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த சப்பாத்தி கூட நீங்கள் சைவ பிரியர்களாக இருந்தீங்கன்னா ஒரு பீன்ஸ் கூட்டல், பீன்ஸ் பொரியல், அல்லது வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி காய்கறிகள் அல்லது கீரை இதை வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புரதச்சத்து, சைவ புரதச்சத்து உங்களுக்கு சேர்க்கிறது. இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து மீன் சாப்பிட்டுக்கலாம், முட்டையில் வெள்ளைக்கரு சாப்பிட்டுக்கலாம், அல்லது லீன் மீட்னு சொல்கிறோம் சிக்கன், இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கூடுமான மட்டும் ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மட்டுமல்ல, எது செய்தாலும் இப்போ நீங்கள் வந்து கூட்டு மாதிரி செய்து சாப்பிட்றது பொரியலை விட பெட்டராக இருக்கும். பொரியல் வச்சு சாப்பிடும்போது நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறீங்க, அது சூடு அதிகமாகிறது, அந்த எண்ணெய் வந்து ரான்சைட் ஆகிறதுக்குள்ள சான்ஸ், அந்த பாயிண்ட்டை ஒரு ஹாட் பாயிண்ட் உண்டு, அதை தாண்டும்போது அது எண்ணெய் தரம் மாறுகிறது, அதனால் அது நமக்கு நல்லது இல்லாமல் போயிடுது. அதனால் கூட்டு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு பெட்டர், பொரியலை விட கூட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, எண்ணெயில் வதக்கி இந்த சமோசா, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சாப்பிடும்போது அது நமக்கு உதவியான பொருட்கள் அல்ல. இந்த காலத்தில் நான் இப்போது இளையவர்களுக்கு அநேகருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறத பார்க்குறோம். கடந்த வாரம் கூட ஒரு 18 வயது நோயாளி ஒருவருக்கு நம்ம இருதய வியாதி ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பார்க்குறோம். இது ஒரு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். காலேஜ் கல்லூரி பசங்க, அல்லது அப்போ தான் ஸ்கூல் முடித்த பசங்க பொண்ணுங்க இவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. இதில் என்ன காரணங்கள்னு பார்க்கும்போது, ஒரு பெண்ணுடைய கதை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த பெண்ணின் தகப்பனார் மிகவும் பாசமானவர், ஆனால் ஒரு நாளைக்கு தினமும் 15 முதல் 25 சிகரெட் வரை பிடிப்பார். மட்டுமல்ல, வீட்டிலையும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் நம்ம சொல்கிறோம், தாய் தகப்பனார் பிடிக்கும் அந்த சிகரெட்னாலேயோ, அல்ல கூட உள்ளவங்க பிடிக்கிற சிகரெட்னாலேயோ வரக்கூடிய அந்த புகை இளையவர்களை பாதிக்கிறது என்று கண்டறிஞ்சிருக்கிறாங்க. மட்டுமல்ல, சில இடத்துல அந்த கர்ப்பிணி பெண்கள் பக்கத்தில் இருக்கும்போது சிகரெட் குடிக்கும்போது அது கருவில் உள்ள குழந்தையை கூட பாதிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் நம்ம இதை தவிர்க்க வேண்டும். மற்றும் இளைஞர்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அந்த காலத்தில் ஓடி ஆடி விளையாடுறது, பெரிய விளையாட்டு கூடம் இருக்கும், விளையாட்டு மைதானம் இருக்கும். இப்போ உள்ள ஸ்கூலெல்லாம் பார்க்கும்போது விளையாட்டு மைதானங்களே இல்லை. எல்லா பசங்களுமே கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு அதிலேயே கேம்ஸ் விளையாண்டுட்ருக்குறாங்க, இல்லை வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்ருக்குறாங்க. பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள்லாம் நம்ம இந்த ஓடி ஆடி வெளியே செல்லும் மைதானத்தில் விளையாடும் விளையாட்டுகளை நாம் என்கரேஜ் பண்ண வேண்டும். இந்த வீடியோ கேம்ஸை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஹோல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ண வேண்டியது. நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, இல்லை உட்காந்துட்டே இருக்கிறதுனாலையும். மட்டுமில்ல, கேம்ஸ் விளையாடும்போது அது மட்டும் விளையாட மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு பாப்கார்ன் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு சிக்கன் ஃப்ரை வாங்கி வச்சுருப்பாங்க, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை மாதிரி எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதிகமான உணவு, குறைவான உடற்பயிற்சி, சரியில்லாத ஒரு
என்டர்டைன்மெண்ட், இதை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறை முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. இது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, இதுவும் தவறு. ஸோ சரியான உணவு சாப்பிட வேண்டும், சரியான விளையாட்டு பயிற்சிகள் எடுக்க வேண்டும், மட்டுமல்ல உறக்கம். இப்போ உள்ள பசங்க நிறைய பேர் பார்க்கும்போது, நம்ம பசங்கன்னு சொல்லும்போது ஐ மீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இவங்க சின்ன படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆக்கிடுறாங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை கேம்ஸ் விளையாடுறது, இங்கேருந்து அமெரிக்காவில் உள்ள பசங்க கூட விளையாடுறது, ஆஸ்திரேலியாவில் உள்ள பசங்க கூட விளையாடுறது, ஏன்னா அவங்க டைம் அப்போ தான் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கும்போது ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8:30 அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் எழுந்து ஓடுறது, இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம். நமது 10 மணி 11 மணிக்கு படுத்துடணும், 5 மணி 6 மணிக்கு எழுந்துடணும், இதுதான் ஒரு நல்ல பழக்கம். தினமும் ஒரு 7 முதல் 8 மணி நேரம் நமக்கு தூங்குற மாதிரி இருந்தால் அது இளைஞர்களுக்கு நல்லது. ஸோ தாய் தப்பனர் நமது பசங்க நல்ல முறையான சாப்பாடு பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்றாங்களா, சரியான அளவு அவங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கிறதா, சரியான அளவு தூங்குறாங்களா, அது வெயிட் அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்கா, இது எல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மனக்கட்டுப்பாடையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு வர வேண்டும். சில வீட்டில் சின்ன பசங்க ரொம்ப கோவப்படுவாங்க, அதை பெற்றவங்க வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. அது 2 வயசு 3 வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறது, அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு பிள்ளைங்க கோவப்படுறதை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுது. ஸோ அவங்களுக்கு தங்களோட மனசையும் நம்மளுடைய எண்ணங்களையும் அவங்கள சிந்தனையும் செயல்களையும் கட்டுப்படுத்துவதற்கு தாய் தகப்பனார் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி வரும்போது ஒரு முறையான ஒரு நெறியான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். இந்த வருடம் கூட நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணுறோம். இந்த கல்லூரி மாணவர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்களிலே அநேக பேருக்கு நம்ம காம்படிஷன் வச்சுருக்கிறோம். அதாவது இருதயத்தை குறித்து நம்ம போயட்ரி காம்படிஷன், அதாவது கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, குவிஸ் போட்டி, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம பரிசளிக்கவிருக்கிறோம். சில நோயாளிகள் வராங்க, டாக்டர் எனக்கு வலிக்குது, டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு இசிஜி எடுத்து பாருங்கள், எனக்கு ஒரு எக்கோ எடுத்து பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் வந்து என்ன செய்யணுங்கிறது அவங்களே சொல்லிடுறாங்க. நாம் வந்து பார்த்துட்டு, டாக்டர் ஒரு இசிஜி எப்படியும் எடுத்துருங்க, டாக்டர் ஒரு எக்கோவும் எடுத்துருங்க, ரெண்டும் நார்மல்னு சொன்னால் நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களே நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட கேட்குறாங்க. ஆனால் நமக்கு அவங்கள பார்க்கும்போது இந்த வலி நிச்சயமாக இருதய வியாதி வலி இல்லை அப்படி நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சொன்னால் கூட கேட்காம அவங்க டெஸ்ட்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ரெண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவசியம் இல்லாமல் சோதனைகள் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் என்கிற இது நிச்சயமாக இல்லை. நம்ம டாக்டர் எந்த பரிசோதனை செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம வந்து செய்தால் போதுமானது. இன்னொன்று, இந்த வலியை எவ்வாறு கண்டுபிடிப்பது, இது இருதய வலியா அல்லது இருதயம் சாராத வலியா என்று கண்டுபிடிப்பதற்கு சில வழிமுறைகளை நாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு முக்கியமான தேவை என்னவென்றால், தினமும் நாம் வாக்கிங் போகணும், நடக்கணும். ஒரு நடைப்பயிற்சி, ஒரு 30 முதல் 40 நிமிடங்கள் வரை ஒரு மிதமான ஸ்பீடில் நம்ம நடக்கிறோன்னு வைங்க. அப்போது அந்த சமயத்தில் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. ஆனால் வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அல்ல வேலை செய்து முடிச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த சமயம் அங்கங்கே குத்துறது, டாக்டருங்க ஒரு மாதிரி ஏறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் நிச்சயமாக இது இருதய வியாதி இல்லை என்று சொல்லலாம். பொதுவாக இருதய வியாதியினால் வரக்கூடிய வலி என்பது வேகமாக நடக்கும் பொழுதோ, உணவு அருந்திய பின் நடக்கும் பொழுதோ, அல்லது மாடிப்படியில் ஏறும் பொழுதோ, மேடான இடங்களிலே நடக்கும் பொழுது அந்த வலி ஏற்படும். அப்படியே நின்றுட்டால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த வலி சரியாயிடலாம். இது வலியாக இருக்கலாம், ஒரு எரிச்சலாக இருக்கலாம், ஒரு பாரமாக இருக்கலாம், இடது பக்கத்தில் இருக்கலாம், தோள்பட்டையில் இருக்கலாம், இடது கையில் இருக்கலாம், வலது கையில் இருக்கலாம், நாடியில் இருக்கலாம், கழுத்தில் இருக்கலாம். ஆனால் நடந்தால் வர்றது, வேகமாக நடந்தால் உடனே வந்துடுது, சாப்பிட்ட பிறகு நடந்தால் வருது, நின்னால் சரியாக போயிடுதுன்னா நிச்சயமாக 90% இருதய வலி தான். ஆனால் வேகமாக நடக்கிறேன் டாக்டர், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, மற்ற நேரம்தான் வலுதுன்னு சொல்லும்போது இருதய வலியாக இருப்பதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது இவ்வளோ ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணணும்னா ஒரு ரெக்குயர்மெண்ட் என்னது, நாம் தினமும் நடக்க வேண்டும். ஸோ அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நோயாளியிடம் அவங்க நம்மக்கிட்ட ஒரு வலின்னு வரும்பொழுது, இதை என்ன வலி என்று தீர்மானிப்பது மருத்துவருக்கு எளிதாகி விடுகிறது. ஸோ நடைப்பயிற்சினால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கூட்டவில்லை, மருத்துவருடைய வேலையையும் எளிதாக்குகிறீர்கள். அவர் நடக்காமல் வர, டாக்டர் எனக்கு நடக்கிறதுக்கு டைமே இல்லை டாக்டர், நான் காலையில் போயிடுறேன், ஆஃபீஸ் வாசலில் எங்கள் கார் கொண்டு இறக்கிறது, நான் அதிலேயே உட்காந்துட்டுருக்கிறேன், அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு தான் வரேன், எனக்கு அங்கங்கே வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது எப்படி சொல்கிறது, சரி நீ ஒரு இசிஜி பண்ணுப்பா, அல்ல ஒரு எக்கோ பண்ணு, அல்ல ஒரு ட்ரெட்மில் பண்ணு, இன்னும் வலிக்குது டாக்டர், அப்புறம் ஆன்ஜியோகிராம் பண்ணு. இந்த டெஸ்ட்டுகளையெல்லாம், இந்த இன்வெஸ்டிகளையெல்லாம்
நீங்கள் வந்து தினமும் நடந்துட்டு வந்திருக்கிறீங்க, அப்போ தொந்தரவு ஒன்றுமே இல்லை, மற்ற சமயம் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மட்டும் இல்லை, சில சமயம் உணவு சாப்பிட்ட பிறகு தான் வரும், அது சாப்பிட்டோன்னே நெஞ்சு கரைச்சி மேலே வர்ற மாதிரி இருக்கும். அசிரிட்டிக்குள்ளே மாத்திரை சாப்பிட்டா சரியாதுன்னு சொல்லும்போது அது வந்து கேஸ் பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில நோயாளிகள் சொல்லுவாங்க, டாக்டர் நான் காஃபி குடித்தா எனக்கு அந்த வந்துடுது டாக்டர், அல்லது பருப்பு சாப்பிட்டா வந்துடுது, அல்லது பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா வந்துடுது, மற்ற சமயம் வரலை, இந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து அசிரிட்டினால் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அசிரிட்டினால் கூட நமக்கு மாரில் வலிக்கலாம். ஸோ ஆகையினால் நாம் என்ன மாதிரி நமது வழியை நாமே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை டயக்னோசிஸ் நாம் செய்யக்கூடாது. எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் டாக்டருக்கு. டாக்டர் இந்த சமயத்தில் வலிக்குது, இந்த சமயத்தில் வலி இல்லை, இது சாப்பிட்ட வலி குறையுது, இது சாப்பிட்ட வலி கூடுது, நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய மருத்துவர் இது எந்த வலி என்பதை சரியாக கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சையை உங்களுக்கு தருவார். இன்னொரு கேள்வி நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, டாக்டர் நல்லா இருக்கிறார், தினமும் ஜிம் போகிறாரு, ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு விவரத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் அவங்க உடலை நல்லா பேணி பாதுகாத்துக்கிறாங்க, ஆனால் ஜிம் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க, திடீர்னு இறந்து போகிறாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எக்ஸசைஸை குறித்து நிச்சயமாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் மிதமாக இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸுமே அதுதான், விகரஸ் எக்ஸசைஸ், அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுவது, அல்லது உடலை பாடி பில்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக நல்ல சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது. அந்த சப்ளிமெண்ட்ஸில் என்னென்ன அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது, அந்த சப்ளிமெண்ட்ஸ் கூட நமக்கு வந்து கெடுதியாக இருக்கலாம். அதனால் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது, முறையற்ற சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுலாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இயற்கையான உள்ள உணவை சாப்பிட்டு அதன் மூலமாக நமது உடம்பை மெருகேற்றிக் கொள்வது தான் நல்லதே ஒழிய, இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அதில் என்ன இருக்குன்னு தெரியாத சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுலாம் அது நல்லதில்லை. அது கூட இந்த மாதிரி மரணம் அறிவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு காரணம் என்னவாக இருக்கலாம் என்றால், அதிகமான உடற்பயிற்சி, ஒரு 100 கிலோ, 200 கிலோ, 300 கிலோன்னு வெயிட்டை தூக்குறது, இந்த மசில்ஸை பம்ப் பண்ணி இப்படி பார்த்து இது பெருசாக இருக்குது அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அந்த இது மட்டுமல்ல அந்த அதிகமான வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம், அதுவும் அதிகமாக பண்ணக்கூடியது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம்தான், செய்ய வேண்டும், ஆனால் அது அளவை தாண்டி விடக்கூடாது. கார்டியோ எக்ஸசைஸ்னு சொல்கிறோம், அது குறைந்தது 50 முதல் 60% தினமும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுல கார்டியோ காம்பனண்ட் இருக்க வேண்டும். மிச்சம் ஒரு 40 விழுக்காடு வந்து வெயிட் ட்ரைனிங் இருந்தால் போதும். அந்த வெயிட் ட்ரைனிங்குமே மிதமான வெயிட் ட்ரைனிங்காக தான் இருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி அல்ல, நமது சதையெல்லாம் அழகாக இருக்க வேண்டும், நாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்வதை விட மனதின் ஆரோக்கியமும் உடலின் ஆரோக்கியமும், இந்த உடல் இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட இந்த உடலை நான் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி செய்து கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து அதற்கேற்ற உடற்பயிற்சியை நாம் செய்து கொள்ள வேண்டும். இருதய வியாதிக்கு மற்றொரு காரணம் சுற்றுப்புற மாசு, சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள மாசுகள். இது இப்பொழுது தான் கண்டறியப்பட்டுள்ள ஒரு உண்மை. என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஒரு 40-50 வருடமாக செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிட்டோம், இந்த கடிந்த 10 வருடங்களாக நாம் செய்ய தொடங்கியுள்ளோம், இனி அநேக கட்டுப்பாட்டுகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் இந்த கண்ணுக்கு புலப்படாத மாசுகள் PM2.5 என்று சொல்கிறோம், அதாவது 2.5 microns, 1 micron என்றால் 1 millimeter 1/1000 அதில் 2 micron மட்டும் உள்ள துகள், அதை விட சிறிய துகள்கள், அதுதான் இருதய வியாதியை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். கடந்த வருடங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, உலகத்தில் கிட்டத்தட்ட 9% மரணங்கள் இந்த சுற்றுப்புற மாசுவினால் ஏற்படுகின்றன. இந்த சுற்றுப்புற இயற்கை மாசுவில் ஏற்படும் மரணங்களில் 62% இருதய வியாதியினால் ஏற்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நாம் இந்த மாசு கட்டுப்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சில சமயம் நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வீடு இங்கே தான் இருக்க வேண்டி இருக்கிறது, நம்ம கார் பைக் இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, ரோட்டில் ஒரே புகை மண்டலமாக இருக்கிறது, இப்படி இருக்கும்போது மாசு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். நாம் வில்லேஜில் உள்ள வில்லேஜ் ஒர்க்கிங் ப்ராக்டிஸை நம்ம வந்து என்கரேஜ் பண்ண வேண்டும். எல்லாருமே சிட்டியில் தான் இருக்கணுங்கிறத விட நமக்கு வில்லேஜிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணி நம்ம அங்கே போகலாம், அல்லது மாசு குறைவுள்ள இடத்துல இருக்கலாம். ஆனால் மாசு அதிகமான இந்த சென்னை டெல்லி போன்ற இடங்களிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாம் அந்த கூடுமான மட்டும் இந்த புகை அதிகமாக உள்ள பீரியடை நாம் அவாய்ட் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் ட்ராவல் வச்சுக்கலாம்,
அந்த ஒரு 9 மணி 8 மணிலேருந்து 10 மணி ட்ராவலுக்கு போல 7 மணிக்கு முன்னாடியே ஆஃபீஸ் கூட போயிட்டு அங்கே உட்காந்து நமக்கு எக்ஸசைஸ் செய்கிறதோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அல்ல, நம்ம இப்போ இந்த கொரோனா காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால் இந்த முகக்கவசம் அணிந்து கொள்வது. இந்த முகக்கவசம் அணிந்து கொள்ளும் போது நிறைய நோயாளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் எனக்கு வருஷத்துக்கு ஒரு 4 தடவையாவது எனக்கு எப்படியும் ஒரு சளி பிடிச்சிக்கும் டாக்டர், இந்த வருஷம் கொரோனா வந்து ஒரு தடவை கொரோனா வந்து அதுக்கப்புறம் சளியே பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாஸ்க் அந்த முகக்கவசம் போட்டுக்கொள்வதனால் அவங்களுக்கு அந்த மாசு உள்ளே செல்லவில்லை. ஆகையினாலே முகக்கவசம் இது போன்ற அந்த சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லாத இடத்துல முகக்கவசம் அணிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இந்த உலக இருதய நாளிலே உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்திலே நான் உங்களுடன் ஒரே ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். நாம் 3 உ இந்த நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இருதய வியாதி வராமல் இருக்க வேண்டும் என்றால் உள்ள கட்டுப்பாடு வேண்டும், உடல் கட்டுப்பாடு வேண்டும், உணவு கட்டுப்பாடு வேண்டும். இந்த 3 நாம் சரியாக செய்து கொண்டிருந்தால் இருதய வியாதி வரும் வாய்ப்பை நாம் குறைக்கலாம். நம் சமுதாயத்தை நாம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக மாற்றலாம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த பொதிகைக்கும் மற்றும் உங்கள் பொதிகை நேயர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.